फ्रेंड्स वेलकम टू सेंगुड़िया सी किचन टुडे नम्म मटन बिरयानी दांग रेसिपी पाक्क पोरोम कुक्कर्ल दम बिरयानी स्टाइल से पोरेन देवैन पोरुल कोडुत्तिरुक्केन नोट पण्णिक्कुंग इन मादिरि नींगलुम ओरु मुरै ट्राई पण्णि पारुंग रोम्बवे टेस्टिया इरुक्कुम दम बिरयानी स्टाइल्लैये अप्पडिये इरुक्कुम कुक्कर्ल नम्म ईसिया सेंजिरलाम कुक्कर्ल अडि पिडिक्कुंगिर भयम इल्लाम सेय्यलाम वांग अदै एप्पडि सेय्यलांगिरद पाक्कलाम नान वंदु अरै किलो अलवुक्कु मटन एडुत्तिरुक्केन अदु मादिरि हाफ केजी अलवुक्कु बासमति रैस एडुत्तिरुक्केन इंद टम्ब्लर्ल नान मेजरमेंटुक्काग अलंदु एडुत्तुक्किरेन इंद टम्ब்லர்ல 3 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துக்கிறேன் அது வந்து 1/2 kg அளவுக்கு கரெக்ட்டா மெஷர்மென்ட்ல வருது நீங்களும் அதே மாதிரி மெஷர் பண்ணி எடுத்துக்கங்க இந்த டம்ளர்ல 1 டம்ளர் அரிசி எடுத்தீங்கன்னா 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கணும் அதான் மெஷர்மென்ட் குக்கருக்கு 1/2 டம்ளர்லாம் சேர்த்தீங்கன்னா அரிசி குழைஞ்சிரும் நமக்கு நெட்டி நெட்டா வேற வேறயா கிடைக்காது சோ நீங்க 1/2 டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கங்க இப்போ நல்லா 2-3 டைம்ஸ் இந்த ரைஸை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம பிரியாணி செய்யலாம் ஒரு 5 லிட்டர் குக்கர் அளவுக்கு நான் எடுத்துக்கேன் இதுல வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் நான் சேர்த்திருக்கேன் சன்ஃப்ளவர் ஆயில் வந்து 150 மில்லி எடுத்துக்கேன் நீங்க ரைஸ் பிராண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்லெண்ணெயோ கடலை எண்ணெயோ யூஸ் பண்ணீங்கன்னா அந்த फ्लेவர் மாறும் அதனால நீங்க முடிஞ்ச வரைக்கும் ரைஸ் பிராண்ட் ஆயிலோ சன்ஃப்ளவர் ஆயிலோ யூஸ் பண்ணிக்கங்க இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் இப்போ இனி விரிவிரிச்சி இந்த ஸ்டேஜில நாலு வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி இது மாதிரி உதிரி உதிரியா எடுத்து வச்சிருக்கேன் இந்த வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கங்க இது மாதிரி உதிரியா எடுத்து விட்டீங்கன்னா சீக்கிரம் வதங்கும் அதுக்காக தான் இது மாதிரி உதிரியா எடுத்துக்கிறது இது வதங்கிறதுக்கு சிறிதளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் சீக்கிரம் அப்பதான் குயிக்கா உங்களுக்கு வதங்கும் வெங்காயம் வதங்கனதோட நம்ம வந்து இப்போ இதுக்கு ஸ்பைசஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு அரோமா தரது கொத்தமல்லி புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கிறேன் இது ரெண்டும் நமக்கு குக்கர் அந்த பிரியாணி ஓபன் பண்ணும்போது அரோமா சூப்பரா இருக்கும் அப்படினா நம்ம கொத்தமல்லி புதினாவை ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கணும் இது நல்லா வதங்கிருச்சு நாலு தக்காளி பொடியை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் இது கூடவே நம்ம காரத்துக்கு ஏற்ப 3 பச்சை மிளகாய் நான் இதில் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கங்க 3 கரெக்டாக இருக்குது குழந்தைங்களுந்து பெரியவங்க சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு தேவையான அளவு காரத்தை நீங்கள் சேர்த்துக்கங்க நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இப்போது இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுத சேர்க்க போகிறோம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் சேர்க்க போகிறோம் ஏன்னா குக்கர்லேயே நான் பிரியாணி செய்ய போகிறேங்கிறதுனால நான் வந்து தக்காளி பச்சை மிளகாய்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா 3 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுத எடுத்துக்க போகிறேன் இந்த இஞ்சி பூண்டு விழுது மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னா இஞ்சி பூண்டு சரிசமமாக எடுத்துருக்கேன் இது மூணையும் எடுத்து கிரைண்ட் பண்ணியிருக்கேன் 3 டீஸ்பூன் எடுத்திருக்கேன் இந்த இஞ்சி பூண்டு அரோமா போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க 1/1 சேர்த்து வதக்கிக்கிட்டிங்கன்னா தான் டேஸ்ட்டு பிரியாணி எப்போதுமே நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் அவசர அவசரமாக 1/1 போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது என்ன தான் நீங்கள் செஞ்சாலும் அப்புறம் வராது இது மாதிரி ஒரு கேப் விட்டு ஒரு 5 மினிட்ஸ் கேப் விட்டு போட்டுக்கோங்க ஒவ்வொன்றையும் நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்பைசஸ் எதுவுமே சேர்க்கலை பட்டை கிராம்பு ஏலக்காய் பொடி பிரியாணிக்குன்னு அரைச்சி வச்சுருப்போம் அது 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் அதை தான் இதில் சேர்த்துக்க போகிறேன் இந்த லிங்க் ஆல்ரெடி நம்மளுக்கு வீடியோ போட்டிருக்கேன் இந்த லிங்க் இந்த பிரியாணி வீடியோடே நான் உங்களுக்கு லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர்றேன் நோட் பண்ணிக்கோங்க இதே மெஷர்மெண்ட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது இது கூடயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் காரத்துக்கு சில பேரோட ரெட் சில்லி ரொம்ப காரமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கம்மி பண்ணிக்கங்க ஆனால் எனக்கு இந்த காரம் 1 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்குது இப்போது நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன் 200 மில்லி தயிர் சேர்த்துக்கிறேன் எவ்வளோ நீங்கள் மட்டன் பிரியாணிக்கு தயிர் சேர்த்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நீங்கள் தயிர் அதிகமாக இருக்குன்னா ஃபீல் பண்ணாதீங்க தயிர் நிறைய சேர்க்க பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளியை கூட குறைச்சிக்கலாம் தயிரை குறைக்காதீங்க இப்போது பாருங்கள் மேலே எண்ணெய் பிரிய ஆரம்பிக்குது ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க நல்லா கொஞ்சம் அந்த தயிரெல்லாம் ஒன்று சேரணும் இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து எடுத்து கழுவி வச்சுருக்க மட்டன் 1/2 kg அளவுக்கு எடுத்துருக்கோம் இல்லையா அந்த மட்டனை இதில் சேர்த்துக்க போகிறேன் உங்கள் மட்டன் எந்த அளவுக்கு இலசாக இருக்குதோ எந்தளவுக்கு முத்தினதாக இருக்குன்னு கடையில் கேட்டுக்குங்க அதுக்கு ஏற்ற மாதிரி விசில் விட்டுக்கோங்க இந்த கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு நான் பிடிச்சப்படி உங்கள் கைக்கு இந்த மாதிரி அளவுக்கும் அந்த மாதிரி போட்டுக்குங்க பார்த்துக்கிட்டு உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் இப்போது இது கறியோலாம் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே நீங்கள் மூடி போட்டு வச்சுருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க
ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடி பிடிக்கும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு வச்சுருங்க. அரை மூடி அளவுக்கு லெமன் சாறு எடுத்தேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். அரிசியெல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். இப்போது இதில் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். எதுக்காக இந்த தண்ணி வந்து மட்டன் வேகிறதுக்காக விசில் போட்டு வைக்க போகிறோம். இது மெஷர்மெண்ட்டில் இந்த ஒரு டம்ளரையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. மூடி போட்டு நம்ம விசில் போட்டுக்கலாம். என்னோடய மட்டன் கொஞ்சம் முத்தினதாக இருக்குது, நான் 5-6 விசில் விட்டுக்கிறேன். உங்கள் மட்டன் கம்மி இலசாக இருக்குது அப்படின்னா ஒரு நீங்கள் வந்து 2-3 விசில் விட்டாவே போதும், சிலது வெந்து போயிடும். அந்த மாதிரி கடையில் கேட்டு வாங்குங்க. கறி வாங்கும்போது 5-6 விசில் விட்டுருக்கேன், நல்லாவே கறி வெந்திருக்கு பாருங்கள். இப்போது இந்த ஸ்டேஜில் நான் முந்திரி பருப்பு டேஸ்ட்டுக்காக ஒரு 6-7 முந்திரி எடுத்திருக்கேன். அதை வந்து நான் பால் எடுத்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். இதுவும் மெஷர்மெண்ட்டில் தண்ணியில் ஆட் பண்ணிக்கோங்க. 1.5 எடுக்கிறோம் இல்லையா, அதில் ஒரு 1/4 எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பால் எடுத்து சேர்க்கும் போது மட்டன் பிரியாணி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இதில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம மீதும் ஃபஸ்ட்டே நம்ம சேர்த்துட்டோம் ஒரு கிளாஸ் தண்ணி மட்டன் வேகிறதுக்கு. அப்புறம் முந்திரி எடுத்த பால் சேர்த்துருக்கோம். அதை இக்னோர் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த மீச்சம் உள்ள தண்ணிகளை எல்லாம் சேர்த்துக்கோங்க. ஒரு கிளாஸ்க்கு 1.5 அளவு, 3 கிளாஸ் ஊற்றிடுவீங்க. அப்புறம் 1/4 சேர்த்து இந்த அளவு தான் கால் இருக்கணும். அப்போ இன்னொரு 1 டம்ளர் வரும் இதோட சேர்த்தா. 1/4 பார்த்து கரெக்டாக 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி வரும். 3 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணி வரும், பார்த்து ஊற்றுங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நல்லா தண்ணி நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறமா தான் நம்ம அரிசி போட போகிறோம். ஸோ நல்லா ஒன்று சேர கலந்துட்டு உப்பெல்லாம் பார்த்துக்குங்க. கரெக்டாக இருக்கணும், கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து மட்டன் பிரியாணி ரைஸோடு வேகும்போது நல்லா கரெக்டாக இருக்கும் பக்குவத்தில். இப்போது இதை வந்து நம்ம உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்து மூடி போட்டேன். இப்போ பாருங்கள் கொதி வர ஆரம்பிச்சிச்சு தண்ணி. இந்த ஸ்டேஜில் நான் அரிசியை சேர்த்துக்கிறேன். இது வந்து 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்ச பாஸ்மதி அரிசி. நமக்கு வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஊற வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போது இதை நல்லா எல்லா அரிசியும் சேர்த்துட்டு கலந்துட்டு நல்லா நம்மளுக்கு அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் விசில் போட போகிறோம். குக்கரில் செய்கிறதுனால எல்லாம் நீங்கள் விசில் போட்டு மூடும்போது கீழே நம்ம தோசைக்கல் வச்சு தான் தம் போட போகிறோம். ஸோ நீங்கள் அடி பிடிக்குங்கிற பயமே வேணாம், விசில் வரல விசில் வந்துச்சு இந்த பயமே வேணாம். இந்த மெத்தட் நான் சொல்லித்தரேன், இந்த மெத்தடில் செய்யுங்க, அருமையாக இருக்கும் பாருங்கள். இப்போது ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். கொஞ்சம் அரிசியெல்லாம் ட்ரை ஆகட்டும், தண்ணி இழுத்து அப்சர்வ் ஆகும் சாதம். இன்னமும் நம்மளுக்கு வேகணும், தண்ணி இருக்குது. ரொம்ப கலரி கொடுக்காமல் கொஞ்சம் லைட் லைட்டாக அடி பிடிச்சிடாமல் அப்பப்போ லைட்டாக கலரி கொடுங்க. அரிசி உடஞ்சிடாமல் கலரி கொடுங்க. அவ்வளோதான். இது மாதிரி ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட தான் ஷேர் பண்ணிக்கோங்க. பாருங்கள், மூடி வச்சுருக்கேன். ஒரு 2-3 மினிட்ஸ் ஆகட்டும், அப்போ தான் உங்களுக்கு தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகி வரும். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு வச்சுருங்க. தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிரும். ரொம்ப ஃபுல் ஃப்ளேம் வச்சிடாதீங்க, அடி பிடிச்சிடும். மறந்துடாமல் மீடியம், லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃப்ளேம் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க குக்கரில் செய்யும்போது. இப்போ பார்க்கலாம் பாருங்கள், இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுற போகிறோம். இப்போது நான் அடுப்பு இப்படி இந்த மாதிரி அடுப்பில் ஒரு தோசைக்கல், கனமான தோசைக்கல் வச்சு நான் உங்களுக்கு போட போகிறேன். இந்த மாதிரி ஒரு கனமான தோசைக்கல் வச்சு அது மேலே குக்கரை வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபுல் ஃப்ளேம் வச்சு இந்த கல்லை சூடு பண்ணிக்கோங்க. மூடி போட்டு விசில் போட்டு அந்த கல் சூடானோடனே அதுலேருந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷம் போதுங்க, 10 நிமிஷம். நீங்கள் வந்து விசில் வருது வரல அந்த கவுண்ட்டு தேவையே இல்லை. 10 நிமிஷத்தில் உங்களுக்கு பிரியாணி ரெடி ஆயிரும். கல் சூடாயிரணும், நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க, அது மேலே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 10 நிமிஷம் அதுலேருந்து அப்படி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அடி பிடிக்காது, பிரியாணி ஃபுல்லாக உங்களுக்கு ரெடி ஆயிரும். பாருங்கள், விசில் எடுத்துட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
ரொம்பவே சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம உடனே அந்த குக்கர்லேயே அப்படியே வச்சிடக்கூடாது, எப்போதும் அதான் தப்பு பண்ணுறோம், அதான் வந்து கட்டி கட்டி ஆகிடும். இப்போ இந்த பிரியாணியை நம்ம ஒரு பெரிய பேஷனில் மாற்றிடுங்க. பாத்திரத்தில் மாற்றும் போது தான் உங்களுக்கு அந்த ரைஸ் வந்து உதிரி உதிரியாக கிடைக்கும். அப்படியே வச்சிட்டிங்கன்னா இறுகிடும், செட்டாகிடும். அதனால உங்களுக்கு குக்கர்லேயே வச்சிட்டிங்கன்னா அது நல்லா இருக்காது. தம் பிரியாணி மாதிரி வேணும் அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரி வச்சுட்டு தம்மில் டக்குன்னு ஒரு பெரிய பாத்திரத்தில் மாற்றிக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு பிரியாணி இப்போ பாருங்கள் எப்படி பார்க்கும்போது எம்மியாக இருக்குது, டேஸ்டியாக உதிரி உதிரியாக ஒவ்வொரு ரைஸும் நெட்டு நெட்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் பிரியாணியை குக்கர்லேயே டேஸ்ட் பண்ணால் தம் பிரியாணி செய்யணும், நீங்கள் வடி பிரியாணி செய்யணுங்கிறத ரிஸ்க்லாம் எடுக்காமல் இப்படியே செய்யலாம். ஒரு பேஷண்டில் நான் அப்படியே அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் பிரியாணியை குக்கரோடு எடுத்து அப்படியே கற்றுக்குங்க. ஒரு துளி கூட அடி பிடிக்கலை ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நீட்டாக வந்திருக்கு. அடி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த பிரியாணியில் கொஞ்சம் கூட அடி பிடிக்கலை, அப்படியே நீட்டாக இருக்குது. நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், 10 நிமிஷம் போதும். கல்லை ஹீட் பண்ணிக்கிங்க, அந்த கீழே உள்ள தவாவை 10 நிமிஷம் அப்படியே வச்சுட்டிங்கன்னா விசில் வந்தது வரலைங்கிற ஃபீல் வேணாம், நீங்கள் பாட்டு அடுத்த வேலையே பார்க்க போயிடலாம். 10 நிமிஷம் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக வரும் பிரியாணி பாருங்கள். சூப்பரான ஒரு மட்டன் பிரியாணி எம்மியாக தம் பிரியாணி ஸ்டைலில் கிடச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் யாராவது வந்தாங்கன்னா டக்குன்னு செய்யணுன்னா இந்த மாதிரி குக்கரில் செஞ்சுருங்க, எந்த ரிஸ்க்கும் இருக்காது, நீட்டாக வரும், கவலையே இல்லாமல் பிரியாணியை டேஸ்ட் பண்ணலாம் பாருங்கள். உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் சர்வ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பவுலில் கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம், இல்லைன்னா பிளேட்டில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எப்படி நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி கொடுங்க. ரொம்பவே அருமையான ஒரு பிரியாணி நான் செஞ்சு காமிச்சிருக்கேன், நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி ஒரு ஆனியன் அது கூடயே உங்களுக்கு ஜாமி இதை மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிரியாணியை நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு கன்ஃபார்மாக எனக்கு